ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் நான் உங்கள் வாணி இன்னைக்கு வாணி சமையலை நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான ஆப்பிளை தாங்க ஆப்பிள்னாலே எல்லாருக்கும் சும்மா சாப்பிட தான் தெரியும் ஆனால் ஆப்பிளில் டிஃப்ரெண்ட்டாக அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் வித்தியாசமாக பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையானது ஆப்பிள் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு அஞ்சு ஆறு ஆப்பிள் எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க நல்ல ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து ஒன்றும் அதிகமாக கட் பண்ணுறீங்களோ நல்லாயிருக்கும் நடுவில் இருக்கிற சீட்ஸை மெயினாக எடுத்துடணும் நீங்கள் கேரட் சீவுற அந்த ஒரு துருவல்ல ஆப்பில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக நல்லா சீவிக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகும் ஸோ துருவினை அந்த ஆப்பிளில் வந்து நல்லா தண்ணி ஜூஸஸாக இருக்கணும் நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நல்லா சீவிக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் சீவுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ கேரட் சீவிலே வந்து சீவிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பிளைன் ஒரு பேன் வரச்சட்டியும் வச்சுக்கோங்க அதாவது கடாய் வச்சுக்கோங்க கடாயில் இதுக்கு தேவையான அளவு கீ போட்டுக்கோங்க கீ போட்டதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தாங்க இதுக்கு வேறு எதுவுமே கிடையாது ஸோ முந்திரி பருப்பை முதல்லையே அந்த கீயில் வந்து ஒரு ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க போதுமானது ஒரு ஸ்பூன் கீயில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க முந்திரி நல்லா வறுத்துருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ முந்திரி வறுத்துருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அதே கீழ இந்த சீவி வச்சிருக்கிற ஆப்பிளை போட்டுருங்க போட்ட உடனே அந்த ஆப்பிளும் ப்ளஸ் நெய்யும் சேர்ந்து நல்ல ஒரு அருவமா கிடைக்கும் அதோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா திக்கா திரண்டு வெண்ணை மாதிரி எப்படி திரண்டுகிட்டு வருங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து சீவிக்கணும் அஞ்சு ஆப்பிளுக்கு வந்து ஒரு கப்பு சீனி வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது ஒயிட் சுகர் இதுக்கு இது தாங்க இருக்கும் ஸோ இனிப்பு உங்கள் தேவைக்கேற்ப வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் நான் அஞ்சு குட்டி ஆப்பிள் எடுத்தேன் கரெக்டாக ஒரு கப்பு ஒரு மீடியமான கப்பு அளவுக்கு வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன் ஸோ சுகரை போட்ட உடனே வந்து உங்களுக்கு நல்ல தண்ணி அதில் இனிப்பில் சேர்ந்து நல்லா வந்து அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி வந்து நல்லா கொதிக்கும் கையில் கீழே பற்றாமல் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த கலர் வர்றது தாங்க உங்களுக்கு வந்து அளவு ஸோ கலர் வந்து நல்ல ஒரு ரெட் கலருக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள்ல வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கா தேவையான அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் நீங்க சேர்த்துக்கிட்டது கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை போட்டுட்டு ஒரு கெல கிளரி விட்டீங்க அப்படின்னா அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டுக்கிட்டு வருங்க அவ்வளோதாங்க சிம்பிளான ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆப்பிள் அல்வா நம்ம ரெடி பண்ணியாச்சு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்தது அப்படின்றது என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க இது போல் இன்னொரு ஈஸியான சூப்பரான குட்டி வீடியோட நெக்ஸ்ட் போஸ்ட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ